ஹை டு ஆல், நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம எஸ்கே இருக்கார்ல, எஸ்கே பற்றி ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கிடச்சிருக்குங்க. என்ன நியூஸ் பார்க்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ்கே வந்து பேக் டு பேக் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் எஸ்கே வந்து கேஜாஸ் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து ஒரு பேக் டு பேக் படத்தெலாம் வந்து சைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐலான் படமாகட்டும், நான் படமாகட்டும், டாக்டர் படமாகட்டும், இதெல்லாம் வந்து நிறைய படத்தை வந்து சைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதனால் எதனால் பார்க்கும்போது ஆர்டி ராஜா இருக்கார்ல, எஸ்கே வச்சு நிறைய வெற்றி படத்தை வந்து கொடுத்துருந்தார். அண்ட் சில படத்தை வந்து தோல்வியும் படமும் அமைஞ்சிச்சு. அவருக்கு வந்து நிறைய கடன் வந்து உருவாகி இருக்கு. அண்ட் அவர் கடனை தீக்கிறக்காண்டி எஸ்கே வந்து முடிவு பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னு, எஸ்கே வந்து அவரை வாங்குற சம்பளத்தை வந்து முழுசாக வந்து ஆர்டி ராஜா கொடுத்து அவரை கடனை தீக்கிறக்காண்டி அவர் இனிமேல் உழைக்க போகிற சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கேஜா ஸ்டுடியோஸில் வந்து பேக் டு பேக் வந்து மூவிஸ் பண்ணி முடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு அஞ்சு ஃபிலிம் அஞ்சு படத்தை வந்து சன் ப்ரொடக்ஷனில் வந்து நடிக்க போகிறேன்னு சொல்லி இப்போ எஸ்கே முடிவு பண்ணி எஸ்கே வந்து அந்த அஞ்சு படத்துக்கு வந்து சைன் பண்ணிட்டாரு சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அஞ்சு படத்துக்கு வந்து எஸ்கே வந்து இப்போதைக்கு வந்து அட்வான்ஸாக வந்து 75 crores வாங்கியிருக்காங்க சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. ஒரு படத்துக்கு வந்து 15 crores, அஞ்சு படத்துக்கு வந்து சேர்த்து 75 crores. அண்ட் இந்த 75 crores வந்து எஸ்கே வந்து ஆர்டி ராஜாட்ட கொடுத்து அவரோட கடனை அடைக்கிறக்காண்டி வந்து எஸ்கே ஹெல்ப் பண்ணியிருக்கா சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த வந்து நாட்களில் வந்து எஸ்கேக்கு வர படம் எல்லாமே சன் ப்ரொடக்ஷன் பிக்சர்ஸில் இருக்கும்னு சொல்லி நம்பலாம். அண்ட் ஒரு பக்கம் வந்து ஒரு ஒன்றும் நல்ல நியூஸ் தான் பார்க்கலாம். பிகாஸ் சன் ப்ரொடக்ஷனாலே கண்டிப்பாக வந்து அவங்களோட பிரம்மாண்டத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேறு லெவலும் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அண்ட் அந்த படத்துக்கு வந்து அதிகமான ஐப் ஆகட்டும் வரவேற்பு ஆகட்டும் அதிகமாக கிடைக்கும் சன் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா. கண்டிப்பாக வந்து எஸ்கே பண்ணது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அடுத்தடுத்த எஸ்கே படம் வந்து சன் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆகினா கண்டிப்பாக எஸ்கே ஒரு மார்க்கெட்டிங் ரேட் இருக்குல்ல, அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றும் உச்சத்துக்கும் போகும். ஓகே, இதே மாதிரி எஸ்கே பற்றி அடுத்த அப்டேட் சேனல் வரும் தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் பை டு ஆல்.